ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஆள் திரும்ப வந்திருக்காரு. அவர் நாம நினைக்கிற மாதிரி பிளேயர்லாம் இல்ல, ஒரு ஆக்ஷனர். அவர் தான் ஹியூ எட்மீட்ஸ். ஐபிஎல் ஏலம் பாக்குற எல்லோருக்குமே இவருடைய முகம் பரிச்சயமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் லெவல்ல இவரும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் எவ்வளோ ஏலம் நடத்திருந்தாலும் ஐபிஎல் மூலமா அதிகமா பிரபலம் ஆனாரு. இவர் நிறைய ஐபிஎல் ஏலம் நடத்திருக்காரு. ஏன், போன வருஷம் ஐபிஎல் 2022 ஏலம் இவர் தான் நடத்தினார். இவர் ஐபிஎல் ஏலம் நடத்துற விதமே ஒரு ஸ்டைலா இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவார். போன தடவை ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன் நடந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டேவே இவருக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுச்சு. அதிகமான பிபி காரணமா அப்படியே மயங்கி கீழே வந்துட்டாரு. உடனே அவருக்கு பதிலாக அந்த ஏலத்தை நடத்தி முடிச்சவரு சாரு சர்மா. அதே மாதிரி சாரு சர்மாவும் ஃபர்ஸ்ட் டே ஏலத்தை நல்லா நடத்தி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த மெகா ஆக்ஷனுடைய கடைசி நாள் வந்துச்சு. அப்ப மறுபடியும் ஹியூ எட்மீட்ஸ் வந்தாரு. அவருக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்க போது ஐபிஎல் மினி ஆக்ஷன் அடுத்த மாசம் நடக்க போகுது. இதுக்காக மறுபடியும் ஹியூ எட்மீட்ஸ் திரும்ப வர போறாரு. இந்த ஐபிஎல் ஏலத்தை நடத்துறது பத்தி அவரே சொல்லியிருக்காரு. 2023 ஐபிஎல் ஆக்ஷனா நடத்தணும்னு பிசிசி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் தடவையே கொச்சியை நான் பார்க்க போறேன், அது ரொம்ப எக்ஸைட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எட்மீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உலக அளவுல 2500 ஆக்ஷன்ஸ் நடத்திருக்காரு. இந்த ஏல உலகத்துல ஒரு கிங்கா இருக்காரு எட்மீட்ஸ். உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஆக்ஷன் ஹவுஸ் ஒன்று இருக்கு, அதுதான் பிரிட்டிஷை சேர்ந்த கிறிஸ்டிஸ். அந்த கிறிஸ்டிஸ்ல 2016 வரைக்கும் இருந்திருக்காரு இவரு. இவர் நடத்தாத ஏலங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் ஃபைன் ஆர்ட், கிளாசிக் கார்ஸ், சேரிட்டி ஆக்ஷன் எவ்வளவோ பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 38 வருஷங்களா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம உலக அளவுல இருக்கிற கண்டெம்பரரி பெயிண்டிங்ஸ், ஃபைன் ஃபர்னிச்சர், சைனீஸ் செராமிக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட், அது மட்டும் இல்லாம ஃபில்ம் அண்ட் ஸ்போர்ட்டிங் மெட்டீரியலுக்காக இவர் ஏலம் நடத்திருக்காரு. முதல் தடவை இவர் ஐபிஎல் ஆக்ஷன் நடத்தினது 2018 டிசம்பர் மாசம் ஜெய்ப்பூருக்கு இவர் வந்தார். எத்தனையோ ஆக்ஷன் இவர் நடத்திருந்தாலும் இது அவருக்கு புதுசா இருந்திருக்கு. அப்பதான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் ஹியூ எட்மீட்ஸ்க்கும் ஒரு பந்தம் உருவாயிருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. சோ டிசம்பர் 23 கொச்சியில ஐபிஎல் 2023க்கான மினி ஆக்ஷன் நடக்க போகுது. இதுல தன்னோட ஸ்டைல ஏலம் நடத்தி முடிக்க போறாரு ஹியூ எட்மீட்ஸ். அதுக்காக நாமளும் வெயிட் பண்ணுவோம். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.